வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார், இப்போ தேனி மாவட்டத்தில் நம்மளுடைய பள்ளி தான் முதன் முதல ஆங்கில வழி கல்விக்காக ஆரம்பிக்கப்பட்டது சார். எதுக்காக இந்த ஐடியா தோணுச்சு சார்? அதாவதுங்க, 1919 பத்ராளியம்மன் பேரில் தேனி மேலப்பேட்டை இந்து நாடார்கள் உறவின் முறை ஆரம்பிக்கப்பட்டு அதோட முதல் முயற்சியாக தொடக்கப்பள்ளி ஒன்றுன்னு ஆரம்பிச்சிருந்தப்போ அதில் வந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு 17 பேரோடு தான் ஆரம்பித்தோம். அப்போ அதோட தொடக்கம் வந்து 100 ஆண்டுகள் கடந்து இப்போ 24,000 பேர் கேரத்தால் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு செட்டு பாஸ் அவுட் செட்டில் வந்து வெளியேற போகிற செட்டு வந்து 2,500 பிள்ளையே வெளியே போகுதுங்க. 10% வெளியே போகிறாங்க. 24,000 பிள்ளையே படிக்குதுங்க. அதில் முக்கியமான காரணங்களில் அந்த காலங்களில் வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரையும் இப்போ பெண்களுக்கு போதும் கல்வின்னு சொல்லி 1980 வரையும் அந்த நிலைமைகள் தான் இருந்தது. அந்த நேரங்களில் நம்ம ஏரியாவுக்கு, அதாவது தேனியிலேருந்து முன்னேறணுங்கிற ஒரு உத்வேகத்தோடு இருக்கிற இளைஞர்களுக்காக எங்கள் உறவின்முறை முன்னோர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இது. 1977 இது ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி 47 வருஷமாக வெற்றிநட போட்டுட்ருக்கு. அன்னைக்கு வந்து நாங்கள் எல்கேஜி ஆரம்பிக்கும் போது இங்கிலீஷ் மீடியம் சிபிஎஸ்சி ஸ்கூலாக இது ஆரம்பிச்சிருந்தோம். அப்போ 108 பிள்ளைகளோட இதை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 3000 பிள்ளைகள் படிக்குது. இதை வந்து இந்த உழைப்பும் இந்த கட்டுமானமும் உருவாக்குனதில் எங்கள் உறவின்முறையோட பங்கு பெரும்பங்கு இருக்குது. கல்விங்கிறது அது இல்லாமல் வேறு எதுவுமே இல்லைங்கிறது நம்ம பெருந்தலைவர் காமராஜர் வந்து அவங்க காலத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்தது ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நாங்கள் தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் உண்மையான விஷயம் மேடம். ஒரு மாணவரோட வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் தான் வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சார். ஸோ அவங்களுக்கு வந்து படிப்பை தாண்டி இங்கே வேறு என்னென்ன பயிற்சிகள்லாம் கொடுத்துட்ருக்கோம்? முதல்ல வந்து மாணவர்களோட இங்கே எண்ணிக்கையில் இருக்கிறத அவங்களோட டைம் கீப்பப் முதல்ல காலையில் இங்கே வந்து 8:30 ஆரம்பிக்கிறோம். பிள்ளைங்க வந்து கரெக்டாக எல்லாமே வந்துடுங்க. இன்றைக்கும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டெண்டன்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3000 பிள்ளைகளில் 50 பிள்ளைங்க தான் ஆப்சென்ட் இருக்கும். அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக முதல்ல படிக்கிறதுக்கு உள்ளே வர்றதுக்கு ஆர்வத்தை தூண்டுறோம் அவங்களுக்கு. அந்த ஆர்வத்தின் பேரில் அவங்களுக்கு கல்வியை தவிர வேறு என்னென்ன போட்டுறோம்னா முதல்ல வந்து நேரம் தவறாமை, நேரம் மேலாண்மை, அது தவிர எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. அவங்க என்னவாக ஆர்வம் விரும்புகிறாங்களோ அவங்களுக்குரிய ஃபெசிலிட்டி பூரா இங்கே இருக்குது. தரமான டீச்சர்ஸு, தரமான பேரண்ட்ஸு, எல்லாத்துக்கும் ரியல்வாக ஒரு கல்வி பாலமாகத்தான் நம்ம ஸ்கூல் செயல்படுது. இப்போ நம்மளுடைய ஸ்கூலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே ஸ்காலர்ஸ் மட்டும் இல்லை, ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இப்போ எந்தெந்த ஊர்கள்லேருந்து இங்கே மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க சார்? பெரும்பாலும் இங்கே வந்து கேரளா மாணவர்கள் அதிகம். எங்களுக்கு சுற்றியில் இருக்க கிராமங்களில் தேனி மாவட்டம் முழுமைக்கும் எங்கள் பஸ்ஸு போதுங்க. ஆனாலும் சில ஏரியாக்களில் கொஞ்சம் கடந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்கனால அவங்கெல்லாம் வந்து இங்கே விடுறாங்க. ஏன்னா காலையில் அவங்களுக்கு ட்ராவலிங் டைம் 1 ஹவர் ஆகிரும், திருப்பி போகும்போது 1 ஹவர் ஆகிறனால அவங்களால அதை இப்போ முடியும். அதாவது அவங்களால அந்த 2 மணி நேரம் சேவ் பண்ணுங்கிறக்காக இங்கே ஹாஸ்டலில் விடுறாங்க. அவங்களுக்கு ஹாஸ்டலுக்கு நிறையா ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். காலையில் அவங்களுக்கு வந்து 4:30 எழுப்பி விட்ருவோம். எழுப்பி விட்டுட்டு அவங்கள ப்ரேயர் முதல்ல, அதுக்கடுத்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஃபுட்டு, அதாவது பால் ஏதாவது கொடுப்போம். முடிச்சுட்டு அவங்க படிக்கலாம். 5:30 வரையும் படிக்கலாம். அதுக்கடுத்து விளையாடலாம். விளையாண்டுட்டு 7:30 அவங்க உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு வந்தாங்கன்னா இங்கே ஸ்கூல் ஹவர்ஸ் சரியாக வரும். முடிச்சு ஸ்கூல் ஹவர்ஸ் முடித்த உடனே எங்களோட ஸ்டாஃபே அவங்களுக்கு ஈவினிங் வந்து டியூஷன் எடுக்கிறாங்க. அதாவது சொல்லிக் கொடுக்குறதுக்கும் அங்கே இருக்க டீச்சர்ஸும் அதை பார்த்துக்குறாங்க. ஒரு ஹையர் கிளாஸஸ்லாம் எங்களோட ஸ்டாஃபில் டியூஷன் எடுத்து அவங்களோட அறிவுள்ள வளர்ச்சிக்கு அது பாடுபட்டுருக்கோம் நாங்கள். அதனால் எங்களுக்கு ஹாஸ்டலில் கேரளா மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்த தடவை அசாமிலேருந்து ஒரு பேரண்ட்ஸ்லாம் வந்து இங்கே நேட்டிவ் இங்கே தான், அவங்க வந்து வேலை நிமித்தமாக அசாம் போயிட்டாங்க, இன்னொருத்தவங்க சவுதி போயிட்டாங்க. அவங்களாம் எங்கள் ஹாஸ்டலில் பிள்ளையில் விட்டுருக்காங்க. கேர்ள்ஸுக்கு தனியாகவும் பாய்ஸ் தனியாகவும் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வகுப்பறை மட்டும் இல்லை, அந்த ஸ்கூலோட ஹோல் அட்மாஸ்பியருமே வந்து ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். அந்த வகையில் நம்ம ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது சார்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு பெரிய அமைப்பு தான். உண்மையிலேயே நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. இன்றைக்கி இந்த இங்கே கிராம புறங்களில் அந்த காலங்களில் வந்து ஒரு பிரம்மாண்டம்ங்கிறத வந்து மனசில் வச்சுருப்பாங்க. அது வந்து சினிமா படங்கள்லையோ ஒரு பெரிய செட்டுகள்லையோ பார்த்துருப்பாங்க. அதை நேராக பார்க்குற அனுபவங்கள் வந்து எங்களோட நிறுவனத்தோட ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இருக்குது. அதே மாதிரி அதுக்கு முன்னோடியே ஆரம்பித்ததுனால இதுதான் ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எல்லா வசதியுடன் கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது.
எல்லா மாணவர்களுக்கும் அந்தந்த பிளாக்லேயே டாய்லெட் வசதியோடு எல்லா கிளாஸ் ரூம்லேயுமே ஸ்மார்ட் கிளாஸஸ் இருக்குது, டிவியோட லேப் இருக்குது, எல்லா சப்ஜெக்டும் தனித்தனி லேப் இருக்குது, மொத்தம் 6 விதமான லேப் இருக்குது படிக்கிறதுக்கு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிங்கிறது பாட்டனி, ஸுவாலஜி தனியாக இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தனி. இதுவரை இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் கம்ப்யூட்டர் ப்ராஜெக்ட் ஓரியன்டாக நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்காக ஏடிஎல் லேபும் ஒன்று வச்சுருக்கோம். இது எல்லாமே மாணவரோட நலன் கருதி எல்லாமே செஞ்சிகிட்ருக்கோம். சரி, இன்றைக்கி சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கல்வி மட்டுமே பத்துறது கிடையாது, அவங்க வந்து நிறைய போட்டித் தேர்வுகள்லாம் கலந்துக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுக்காக அவங்க வெளியில் போய் படிக்கணுமா இல்லை நம்ம ஸ்கூல்லேயே அதுக்கான இதெல்லாம் இருக்குது? அதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் கோர்சஸ்ன்னு தனியாகவே வச்சுருக்கோம் நாங்கள். இதில் என்ன எப்படி எடுக்கிறோம்னா, எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்குறோம், ஆனால் அதில் அவங்களால முடியுங்கிறவங்கள வந்து மேலே எடுக்கிறோம். அதாவது 6th எயித்து வரையும் எல்லாருக்குமே வாய்ப்பு, 8th மேலே வந்து அவங்களால இந்த இவ்வளோதான் எபிலிட்டி அப்படிங்கிறத நாங்கள் அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியப்படுத்தி இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துங்கன்னு சொல்லி 9th வரையும் ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்குறோம். அது வந்து என்னென்னா சிபிஎஸ்இ மாடலில் அதை கொஸ்டின் பேட்டர்ன்ஸ்லாம் வெளியே வாங்கி எங்கள் டீச்சர்ஸ் அதோட குவாலிட்டி டீச்சர்ஸை வச்சு நடத்துகிறோம் நம்ம. இதில் 10th முடிக்கும் போது ப்ளஸ் அவங்களோட ஃபவுண்டேஷன் வந்து எங்களோட ஸ்டேட் போர்டு, அதாவது ஸ்டேட் போர்டில் நம்ம இருக்கிற கெப்பாசிட்டியை விட கூடுதலாக இருக்காங்க அவங்க. அவங்கள 11th 12th ஈஸியாக பாஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து போட்டித் தேர்வுகளால் எல்லாமே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீட் தேர்வுலாம் எழுதுனா வருஷத்துக்கு மினிமம் 10 பிள்ளையே போதுங்க. நம்ம பேஜில் நம்ம செலக்ட் பண்ணுற பிள்ளைய வந்து 18-20 பிள்ளையை தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதில் 50% பிள்ளைகளுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடைக்கிது, இது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி சிஏ படிக்கிறதுக்கு தனியாக கொடுக்குறோம், கிளாட் எக்ஸாம், ஜேஇஇ எழுதுகிறாங்க, நாட்டா எழுதுகிறாங்க, எல்லாத்துக்குமே தனித்தனி கிளாஸஸ் இருக்குது. இதுக்கெலாம் வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவுமே நம்ம வந்து வேர் பண்ணுறதில்ல, டைம் ஒதுக்கி நாம் கொடுக்குறோம். ஒரு சில மினிமம் ஃபீஸாக சில இத்தங்களுக்கு மட்டும், ஏன்னா மெட்டீரியலிஸ்ட்டாக கொடுக்கும்போது அவங்களுக்கு வேணுங்கிறது மினிமமாக ஒரு ஃபீஸ் கலெக்ட் பண்ணிக்கிறோம். இது மாணவர்களுக்காக அவங்களோட கல்வி அறிவிப்பதற்காக செய்கிற ஒரு விஷயம். நம்ம ஸ்கூலில் வந்து எஜுகேஷன் மட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அதை பற்றி சொல்லுங்கள். ஷியூர் மேடம், ஸ்போர்ட்ஸ் எங்கள் ஸ்கூல் வளாகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றுலையுமே ஒவ்வொரு விளையாட்டுக்கு 2 கிரவுண்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், வாலிபால்னால் 2 இருக்கும், பேஸ்கெட் பால்னால் 2 கோர்ட் இருக்கும். எல்லாமே எதுக்குன்னு கேட்டோம்னா, அந்தந்த டைத்தில் பையங்களும் பொண்ணுங்களும் இது கோஎஜுகேஷனாக இருந்தாலும் மிங்கிள் பண்ணி விளையாடாமல் தனித்தனியாக பிரித்து அந்தந்த டீம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அந்த அமைப்பு உருவாக்கியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதை நாங்கள் வந்து 90 கொண்டு வந்துட்ருக்கோம். ஸ்டேட் லெவலில் வின் பண்ணி நேஷ்னல் லெவலில் ஒரு தடவை போயிருக்கோம். அது வந்து 4th 12th போயிருக்கோம். நம்ம மற்ற இதெல்லாம் வந்து ஸ்டேட் லெவலில் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுறோம். விளையாட்டுத்துறையினருக்காக நிறைய எங்கள் உறவினர்களையும் பள்ளி நிர்வாகத்துலேயும் செலவழிக்கிறோம். எப்படி செலவழிக்கிறோம்னா, அவங்களுக்கு வந்து காலையில் 6 அவங்க இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக எல்லா இடங்களையும் தனியாக அவங்களுக்கு ஒரு ட்ரிப் பஸ் அனுப்புகிறோம். அவங்களுக்கு ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு, அதாவது என்ன சொல்லணும்னா நியூட்ரிஷன் டயட்டாக கொடுக்குறோம். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறோம். அவங்களோட எனர்ஜி லெவலுக்கு இங்கே மற்ற எல்லா ஸ்கூலும் இல்லாமல் எங்களோட பிஇடி மாஸ்டர்ஸ் மட்டும் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் 20 இருக்காங்க. அவங்களோட வேலை வந்து ஒவ்வொரு கேம்ஸ்லேயும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் அவங்க வந்து ட்ரெயினப் பண்ணுறாங்க. இது தவிர வெளியே இருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து விளையாடுற டீம்ஸையும் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். எங்கள் பையன்கள் வெளியே போய் விளாட்றாங்க, அவங்களுக்குரிய விளையாட்டுக்குரிய திடலை நாங்கள் உண்மையாக பயன்படுத்துகிறோம். இது தவிர பிள்ளைகளுக்கு அதில் வின் பண்ணால் கன்செஷன், ஃபீஸில் கன்செஷன் கொடுக்குறோம். நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லியிருப்பார், ஒரு மாணவனோட லைஃப்பில் டீச்சரோட இம்பாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அவங்க தான் அவரை வந்து ஷேப் பண்ணுறாங்க ஒரு மாணவனை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அதை அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குது, நீங்கள் அதை எப்படி எப்படிலாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க சார்? சூப்பர் மேடம், இது அருமையான கேள்வி. வந்து இது வந்து நீங்கள் எங்களோட அவுட்புட், அதாவது பிள்ளைகளோட அவுட்புட் போனமே தெரியும். ஏன்னா இங்கே வந்து டிசிப்ளினுக்கு ரொம்ப முக்கியத்துவம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேட்டி எடுக்கும்போது பார்த்துருப்போம், நீங்கள் அத்தனை பிள்ளைங்க 3000 பிள்ளை இப்போ வெளியேறுதுங்க, ஒரு சின்ன சத்தம் கூட வந்திருக்காது, அமைதியாக போயிருப்பாங்க, அமைதியாக போயிருப்பாங்க, எந்த விதமான கருத்துக்குமே இடமில்லாமல் அவங்க வாட்டில் நீட்டாக பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. இந்த அமைப்பு வந்து டீச்சரோட பாண்டிங், அதாவது என்ன சொல்கிறாங்களோ அதை ஒபே பண்ணுறதுக்கு பிள்ளைகளோட பழக்க வழக்கங்கள் இருக்குது. அது தவிர அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறதையும் டீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லாமே எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் இங்கே. அவங்களோட கருத்துக்களை வந்து நம்ம இங்கே இன்டர்வியூ வைக்கும்போது நல்லா செலக்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்கள வேலைக்கு எடுத்து நல்ல சேலரி அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லான லைஃப்பில் டீச்சர்ஸ் வச்சு நம்ம மேனேஜ்மெண்ட் சைடில் ஸ்கூல் சைடில் வச்சுருக்கோம். அவங்க நம்ம என்ன அவங்களோட ஐடியாஸை என்னென்ன தேவைங்கிறத அவங்க சொல்கிறாங்களோ, ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேருக்கு என்னதுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறதுனால பையங்களும் அதை லைக் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி ஓணம் திருவிழா நடந்தது,
கிட்டத்தட்ட 600 பேர் இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நம்ம அனுமதித்தது வந்து 800 பேருக்கு, நம்ம எங்களோட கெப்பாசிட்டிக்கு நம்ம கொடுத்தோம், 600 பேர் அதில் வந்து போட்டிருக்காங்க, பாய்ஸும் கேர்ள்ஸும் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அருமையாக இருந்தது. இந்த அளவுக்கு உங்களுடைய நோக்கத்தை வந்து சரியாக செயல்படுத்திட்டு இருக்கிற உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். எங்கள் நோக்கங்கிறத விட அவங்களோட எண்ணங்கள் தான் அவங்களுக்கு பயங்க வழியாக பிரதிபலிக்குது. அதோட காரணம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, எங்களோட 2014 இருந்து ஸ்டேட் ரேங்க் அப்படிங்கிறத நாங்கள் அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு 10th ஆகட்டும், இதில் அட்லீஸ்ட் இந்த வருஷமே அப்படி தான். எங்களோட டிஸ்ட்ரிக்ட் ரேங்கில் +2 வந்து மாணவர்னா 595 எடுத்து ஒரு மாணவி பெற்றிருக்கா. அதே மாதிரி 10th வந்து 595 மார்க், 495 மார்க் 500. அவங்க வந்து ஸ்டேட் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட்டும் ஸ்டேட் லெவலில் 3rd ரேங்க்கும் எடுத்திருக்காங்க. இது மறக்க முடியாத உண்மை. எந்த வருஷத்துலேயும் ஒரு ஸ்டேட் ரேங்க் கிடைக்கிது எங்களுக்கு. 2014-15 எஸ்பெஷலி சொல்லணும்னா, ப்ளஸ் டூலேயும் டென்த்துலேயும் ஸ்டேட் செகண்ட் ரேங்க் வாங்கி, அப்போது இருந்த முதலமைச்சர்கிட்ட போய் நாங்கள் ஒரு அவார்டு வாங்கினதை பெருமையாக கருதுகிறோம். அந்த இதில் இதில் ஒரு நல்ல விஷயமான இதை வந்து எங்களோட முன்னோர்கள், அதே மாதிரி எங்களோட அலுமினிஸ் இங்கேருந்து போனவங்க எல்லாமே வருஷத்துக்கு 10 டாக்டர் போகிறாங்க, இன்ஜினியர்னால் 40-100 வரையும் இன்ஜினியர்ஸ் ஆகிறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் மினிமம் ஃபீஸில் அவங்க படித்து நல்ல போஸ்டிங்கில் போய் உட்காந்துருக்காங்க. இது தவிர கவர்மெண்ட் சர்வீசஸில் நிறையா இருக்காங்க. வெளிநாடுகளில் உதாரணத்துக்கு 2017 படித்த அருண் பாண்டியநாதன், அவர்லாம் வந்து இன்றைக்கி திபெத்தியன் கவர்மெண்ட்டில் நம்மளோட தைவானில் இந்தியனோட எம்பசியில் அசோசியேட் டைரக்டராக இருக்கார். இன்னொருத்தவங்க வித்யான், 2001 இருந்து பாஸ் அவுட் செட்டு, அவங்கெல்லாம் வந்து சென்னையில் அக்ரிகல்ச்சரில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காங்க. அதாவது மினிஸ்டருக்கு அடுத்த போஸ்டிங்கில் இருக்காங்க, டைரக்டருக்கு அடுத்து அவங்க இருக்காங்க, ஜாயின்ட் டைரக்டராக இருக்காங்க. இன்னாரே ரேவதினு ஒரு மேடம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து ஃபைனான்சியல் லெவலில் நியூடெல்லியில் பெரிய லெவலில் இருக்காங்க ஆஃபீஸராக. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சாம்பிள்ஸ். நிறையா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நிறையா இருக்காங்க, அதேமாதிரி அரசியல்லையும் இருக்காங்க, வியாபாரிகளும் இருக்காங்க. தேனிக்குள்ளே இருக்கிறதுல டாக்டர்ஸில் எண்ணிக்கையில் பார்த்தோம்னா எங்கள் அலுமினி தான் வந்து அதிகமாக இருப்பாங்க. 80% எங்கள் அலுமினி தான் இருப்பாங்க. சார், நம்மளோட ஸ்டாஃப்ஸுக்கு வந்து அவார்டெலாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். நல்லாசிரியர் விருது அப்படிங்கிறது எங்கள் ஸ்டாஃப், எங்கள் பிரின்ஸிபல் வாங்கியிருக்காங்க, எங்களோட வைஸ் பிரின்ஸிபல்ஸ் வாங்கியிருக்காங்க. இது தவிர அவார்ட்ஸுங்கிறது கவர்மெண்ட் மூலமாக கொடுக்குறதுங்கிறது, அது தவிர இங்கே லோக்கலில் நிறைய போட்டிகள் நடக்கும். அதிலலாம் அவங்களே கூப்பிட்டு நிறைய கிளப் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து கூப்பிட்டு உங்கள் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் வந்து இன்னும் சாதிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. இது வந்து நாங்கள் விரல் விட்டு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நான் வருஷம் 2-3 வாங்கிடுவாங்க அங்கங்கே லோக்கலில். அதுக்கு வந்து எங்கள் ஸ்டாஃபோட அப்டேஷன், அதாவது இன்றைக்கி என்ன தேவையோ பையங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறதும், அவங்ககிட்ட என்ன மாதிரி ரியாக்ஷன் எதிர்பார்க்குறோமோ அதை செய்து அதை நடைபெற மாதிரி செய்கிறதும் அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறதுனால எங்கள் ஸ்டாஃப் எப்பவுமே பெஸ்ட்டு.